Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி டேஸ்டான ரெசிபியும் கூட. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்காக ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்க. ஆயில் நல்லா சூடான அப்புறமா கடுகு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்க, அதையும் ஒரு கத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பீர்க்கங்காய் சின்ன சைஸில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காய் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். காய் நல்லா ஆயிலே வதங்கட்டும் ஓரளவுக்கு. இப்போதான் நம்ம குழம்பும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 சொம்பளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நடுவில் நடுவில் வந்து நம்ம எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஓரளவு காய் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சொரக்காவுக்கு பீர்க்கங்காவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுமா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.